ஹலோ வியர்ஸ், ஸோ ஐ எம் செல்வகுமார். நான் வந்து ஒரு பேங்கிங் ஃபீல்டில் ஒரு 25 இயர்ஸாக இருக்கேன். ஒரு 8 இயர்ஸ் வந்து HDFC பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் 15 இயர்ஸாக இப்போ தனியாக கன்சல்ட்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பேசிக்காக நான் கார், ஹவுசிங் இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் லோன்ஸும் பண்ணுவேன். ப்ராப்பர்ட்டி வாங்குற கிளைண்ட்ஸுக்கு வந்து எப்படி அதோட லோன் ப்ராசஸிங் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஒரு வேக்கன்ட் லேண்ட் இருக்குது, அதுக்கு லோன் பண்ண முடியுமா அப்படிங்கிற டாபிக். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு DTP சைட் பார்க்குறீங்க, உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு, பர் சென்ட் வந்து 10 லேக்ஸ் சொல்கிறாங்க, ஒரு 8 லேக்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா அது எப்படி நம்ம ஒரு வேக்கன்ட் லேண்டை வாங்குறது? ஏன்னா பில்டிங் இருந்துச்சுன்னா அது ஹவுசிங் லோனை வாங்க முடியும், அதோட பில்டிங் வேல்யூவேஷன் போட்டு இன்க்ரீஸ் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் பண்ணலாம். இப்போ ஒரு வேக்கன்ட் லேண்ட் என்ன பண்ணுன்னா, அந்த வேக்கன்ட்லோட மார்க்கெட் ரேட் இப்போ ஒரு 8 லேக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பர் சென்ட் 8 லேக்ஸ் இருக்குன்னா நீங்கள் ஒரு 5 சென்ட்ஸ் வாங்கினா 40 லேக்ஸ் ஆச்சு. 40 லேக்ஸ் ஒர்த் ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த 40 லேக்ஸ் ஒர்த் இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு 10 லேக்ஸ் தான் கைட்லைன் இருக்கும். ஸோ கைட்லைன் இருக்கும்போது கவர்மெண்ட் வந்து கைட்லைன் வேல்யூ தான் பார்க்கும். ஸோ நம்ம ஒரு வேல்யூவர் வச்சு ப்ராப்பர்ட்டி வேல்யூவேஷன் பண்ணிவிட்டு 40 லேக்ஸ் ஒர்த் இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு 70% அதை வேல்யூ கொடுத்துருவோம். ஸோ 40 லேக்ஸில் 70%னா 28 லேக்ஸ் வந்து லோன் பண்ண முடியும். இந்த 28 லேக்ஸில் கைட்லைன் வேல்யூ 10 லேக்ஸ், அதாவது கைட்லைன் வேல்யூவில் 10 லேக்ஸ் வருதுல்ல, அந்த 10 லேக்ஸை வந்து செல்லருக்கு கொடுத்துருவோம். பேலன்ஸ் 18 லேக்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் வந்து அது செட்டில்மெண்ட் வந்து அவருக்கு பண்ணிக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணலாம், அது உங்களோட இஷ்டம்.